ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கனரா வங்கிக் கிளையில் வாடிக்கையாளர்களின் பெயரில் போலி நகைகளை அடமானம் வைத்து ஏமாற்றிய நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டார். கோபி அருகே உள்ள கவுந்தப்பாடியில் கனரா வங்கிக் கிளை செயல்பட்டு வருகிறது. இங்கு கவுந்தப்பாடி, பேராயூர், சலங்கப்பாளையம், தர்மாபுரி, ஐயம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். இங்குள்ள வாடிக்கையாளர்களில் பெரும்பாலானோர் விவசாயம் செய்வதற்கும் தொழில் செய்வதற்கும் கல்விக்காகவும் நகையை அடகு வைத்து பணம் பெற்று செல்வது வழக்கம். இதற்காக வாடிக்கையாளர்களின் நகையின் தரம் குறித்து பரிசோதனை செய்து அதற்குரிய மதிப்பீட்டுத் தொகையை கணக்கிட்டு வழங்குவதற்காக வங்கி சார்பில் கோபிச்செட்டிப்பாளையம் வாய்க்கால் ரோட்டைச் சேர்ந்த அங்கமுத்து என்பவரை கடந்த 2013 நியமித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அங்கமுத்து அதே கிளையில் பணிபுரிந்து வந்ததால் வங்கியில் வாடிக்கையாளர்களாக உள்ள பலரும் நன்கு அறிமுகமானார்கள். இதனிடையே கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நவம்பர் வரை வாடிக்கையாளர்களாக உள்ள 10 பேரிடம் தனித்தனியாக காரணங்களை கூறி அவர்கள் பெயரில் போலி நகைகளை அடமானம் வைத்து ஏமாற்றியது தெரியவந்துள்ளது. குடும்ப தேவைக்காக நகையை அடகு வைக்க வேண்டுமென்றும் வங்கியில் பணிபுரிவதால் தனது பெயரில் நகையை அடகு வைக்க முடியாது என்றும் கூறி வாடிக்கையாளர்களை சம்மதிக்க வைத்த அங்கமுத்து அவர்கள் பெயரில் நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டார். 6 மாத காலத்தில் இதே பாணியில் 10 வாடிக்கையாளர்கள் பெயரில் 150 சவரன் போலி நகையை அடகு வைத்து 42 லட்சம் ரூபாயை வங்கியில் கடனாக பெற்றார். வங்கி உயர் அதிகாரிகள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்துள்ள நகையை சோதனை செய்ய வருவதாக தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நகை மதிப்பீட்டாளர் அங்கமுத்து உடல்நிலை சரியில்லை என கூறிவிட்டு விடுப்பில் சென்றுவிட்டார். வங்கி அதிகாரிகள் வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த நகைகளை பரிசோதனை செய்தபோது அதில் 10 வாடிக்கையாளர்கள் அடகு வைத்திருந்த 150 சவரன் நகைகள் போலி என்பது தெரிய வந்தது. 10 வாடிக்கையாளர்களும் போலி நகையை அடகு வைத்து 42 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட வாடிக்கையாளர்களை அழைத்து விசாரணை செய்தபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அடகு வைக்கப்பட்டவை வங்கி நகை மதிப்பீட்டாளர் அங்கமுத்து கொடுத்த நகை என்பதும் அவருக்காகவே வங்கியில் அடகு வைத்ததும் தெரிய வந்தது. அடகு வைக்கப்பட்டு வாடிக்கையாளர் வங்கிக் கணக்கிற்கு பணம் வந்ததும் அவற்றை அங்கமுத்து பெற்றுக்கொண்டதும் உறுதி செய்யப்பட்டது. அங்கமுத்து மீது வங்கி அதிகாரிகள் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதன் பேரில் கவுந்தப்பாடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கமுத்துவை தேடி வந்தனர். வங்கி அதிகாரிகள் போலீசில் புகார் அளித்தது குறித்து தகவல் அறிந்த அங்கமுத்து கர்நாடக மாநிலம் மைசூருக்கு சென்று தற்கொலைக்கு முயன்றார். அருகிலிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய அங்கமுத்து மைசூரிலேயே ஹோட்டல் ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வந்தார். மைசூரில் அங்கமுத்து இருப்பதை அறிந்த போலீசார் அவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டனர். இனி தப்பிக்க முடியாது என்ற நிலையில் காவல் நிலையத்தில் சரணடைய மைசூரிலிருந்து அங்கமுத்து கவுந்தப்பாடி வந்தார். அப்போது ரோந்து பணியில் இருந்த போலீசார் அவரை கைது செய்தனர். சீக்கிரம் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசையில் ஆன்லைன் சூதாட்டம் பங்குச் சந்தையில் முதலீடு செய்யவே போலி நகைகளை வங்கியில் அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் அங்கமுத்து தெரிவித்தார். ஆனால் ஆன்லைன் சூதாட்டத்திலும் பங்குச் சந்தையிலும் முதலீடு செய்து அங்கமுத்து தொடர்ந்து பணத்தை இழந்ததாகவும் இழந்த பணத்தை மீட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் தொடர்ந்து மோசடியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். வங்கியில் அதிகாரிகள் தணிக்கைக்கு வருவதற்குள் சூதாட்டம் மற்றும் பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்த பணத்தில் கிடைக்கும் லாப பணத்தை வைத்து அடகு வைத்த போலி நகையை மீட்டுவிடலாம் என்று திட்டமிட்டதாகவும் ஆனால் தொடர்ந்து இழப்பு ஏற்படவே தலைமறைவானதாக அங்கமுத்து போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார். இவருக்கு மனைவி மற்றும் 3 வயது மகள், 6 மாத ஆண் குழந்தை உள்ளனர். கைது செய்யப்பட்ட அங்கமுத்துவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.